கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை JMTV சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாயிருக்கான் என்று அற்புதமான சபைக்கு வாக்கு தத்தம் சபை போதகர் மூலமாக கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த மாதத்திலும் இந்த வருடத்திலும் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது இந்த வருடத்தின் முதலில் இருந்து இந்த கடைசி நாள், இந்த கடைசி ஞாயிறு வரை கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். எல்லா காரியத்திலும் அவர் நம்மளோடு கூட இருந்தார். இந்த வருடத்தின் கடைசி வாக்கு தத்தமும் அழகாய் சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். அவரை மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தர் நம் இருதயத்தை மகிழத்தக்க விதமாக ஆச்சரியமாய் நடத்துகிறது ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நம்மளை காத்து ஜீவனை கொடுத்து அழகாய் அற்புதமாய் நடத்தி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த ஆண்டவரை நோக்கி நாம் நன்றி சொல்லி, நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். ஏராளமாய் நன்றி சொல்வே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பு ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நான் செய்ய போகிறதை ஆதரவாக மறைப்போனோ என்று மக்களுக்கு தேவன் செய்வது எதுவோ அது எந்தெந்த நிலைக்கும் என்று அறிவே, அதனோடு ஒன்றையும் குறைக்கவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கக் கூடாது என்று அற்புதமாய் மாற்றி மாதத்தில் அழகாய் சொல்ல. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாது இவுகளுக்காய் சோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாது
இல்லாத இவுகளுக்காய் சோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. அற்புதமாய் ஏப்ரல் மாதத்தில் சொல்லப்பட்டது, கர்த்தருக்கு முன்பாக தம்மை தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மே மாதம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் அற்புதமாய் சொன்னார். கலங்கள் தானியங்களால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டது. இப்படி பல பல வாக்கு தத்தத்தை கொடுத்து சபையை நம்மையும் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறார். அமேன். என் வாழ்க்கையின் இம்மானுவேலராகவும் இந்த வருடத்தின் நாட்கள் முழுவதும் நம்மளை காத்த ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்து இந்த பாடலை பாடுவோம். அமேன். அமேன். ஒரு தாய் போ, இந்த மாயோ
என்னை காக்கும் தேவனே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. நன்றி ஆண்டவர். ஆமாண்டவர், இந்த வருடத்தின் ஆண்டவரே கடைசி நாளிலே உம்மை பாதத்தில் நின்று ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் நன்றி செலுத்தும்படியாய் நீ பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஒரு வருடமாய் எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எத்தனையோ நெருக்கத்தில் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய தேவதாசனை கொண்டாண்டவரே உங்களுடைய வாக்குத்த வசந்தோடு கூட எங்களை பலப்படுத்தி ஆறுதல்படுத்தி தேற்றி இம்மட்டும் நீ நடத்தியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பாவமான சாபமான எல்லா விட்டு நீக்காண்டே இந்த புதிய வருடத்தை கடந்து போகும் பொழுது புதிய அபிஷேகம் புதிய நன்மை புதிய கிருபையினாலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜெயம்டியிலிருந்தும் மற்ற உலகத்தார் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே உங்களுடைய புதிய அபிஷேக வல்லமை கிருபை அவளோடு கூட தங்கி தாவரிக்குமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு ஜெபம் கேளும் பிதாவே ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதுகர் டிஎஸ் ராபர்ட்ஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளையும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் அவளோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பு மக்களோடு கூட என் இயேசு பேசுவாராக. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவரே ஒரு புதிய வருடத்திற்குள் கடந்து போகப் போகிறேன், இன்னுமாய் என்னுடைய காரியங்கள் மாறவில்லை என்று ஒரு வேளை நினைப்பது உண்மை என்றால், நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியம் ஏதோ ஒரு குறைவாய் காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே உணர்த்தும்படியாய் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று நாளாகவும் 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக அன்பு தேவஜனமே, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது நிச்சயம் என்றால் அவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. இன்றைக்கு ஏன் இன்னுமாய் என்னுடைய இருதயம் மகிழவில்லை? கிறிஸ்து பிறந்தார், அவர் என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா என்று நாம் சற்று சிந்தித்து நினைத்து பார்ப்போம் என்றால், அந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு ரட்சிப்பை கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது. இன்னுமாய் என் வாழ்க்கையிலே விடுதலை இல்லை, மீட்பு இல்லை என்று நமக்குள்ளே நாம் சிந்தித்து கொண்டிருப்பது உண்மை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற காரியம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஒருவேளை பார்ப்பதற்கு பேசுவதற்கு ஒழுங்குள்ள நிலைமை போல இருக்கலாம், ஆனால் உள்ளங்களை எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறதான கிறிஸ்து நமக்குள் இருப்பது உண்மை என்றால், நம்முடைய குறைகளை ஆண்டவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். ஏன் இன்னுமாய் என் வாழ்க்கையில் குறை நிறை காணப்படுகிறது ஆனால் குறைகள் குறையவே இல்லை? ஏன் என்று நினைக்கிறீர்களா? அது உனக்கும் உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டுமாம். ஏன் இப்படிப்பட்டதான எண்ணம் எனக்குள் காணப்படுகிறது என்று ஒருவேளை நீ சிந்தித்து
ஆண்டவரோடு கூட பேசுவது உண்மை என்றால் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னோடு கூட வேதத்தின் வசனத்தை கொண்டு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேல் 3:11. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் ஒரு காரியத்தை செயல்படுத்த போகிறார் என்று சொல்வது உண்மைதான். அது இரண்டு காதுகளிலே துணிக்கும்படியாய் காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகின்ற சத்தியத்தின் திருவார்த்தை உனக்கு முன்பாய் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது நீ கேட்கிறவளாய் அதன்படி கீழ்ப்படுகிறவளாய் நடப்பது உண்மை என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பலகீனம், உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற நன்மைக்கு அற்ற நன்மைக்கு ஏதுவான காரியம் இன்னுமாய் கிடைக்கவில்லை, இன்னுமாய் என் வாழ்க்கையிலே தீமையான காரியம் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனை போராட்டம், பிள்ளையினுடைய வாழ்க்கை இன்னுமாய் மாறவில்லை, பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவில்லை, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான சோர்வு இருக்கிறது என்று நினைப்பது உண்மை என்றால் ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு சொல்லுகிற காரியம் கேட்க வேண்டும். சத்தியத்தின் திருவார்த்தை சொல்லுகிறது அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் கேட்க வேண்டும், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதபடி நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பது உண்மை என்றால் சத்தியத்தின் திருவார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 12 வசனம், ஏலி குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார். ஏலி ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏலிதான். ஆனால் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் சாமுவேலை கொண்டு திட்டவட்டமாய் சொல்லப்படுகிறது. சாமுவேலுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. சாமுவேலே என்று கூப்பிடும் பொழுது திகைக்கிறார். ஏலி இடத்திலே கேட்கிறார், போய் படுத்துக்கொள் என்று சொல்கிறார். மீண்டுமாய் அந்த சத்தம் கேட்கும் பொழுது படுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது மீண்டுமாய் ஏலி சொல்கிறார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்கிறார். அந்த சத்தத்திற்கு செவிசாய்த்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் ஒரு வல்லமை விளங்குகிறதாம். இன்றைக்கு அன்பு தேவஜனமே, நீங்களும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற விசுவாசத்தோடு கூட தொலைக்காட்சிக்கு முன்பாய் ஆண்டவருடைய சத்தியத்தின் திரு சத்தத்தை கேட்பது உண்மை என்றால் நீங்கள் விளம்பிக் கொள்ளும்படியாய் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும்படியாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இங்கே ஒன்றும் குறையில்லாதபடி காணப்படுகின்றதான காரியத்திலே ஒரு குறை என்பதை விளங்கும்படியாய் இன்றைக்கு சத்தியம் சொல்லுகிறது. அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன் என்றதான வார்த்தை அது என்ன? 13 வசனத்தை வாசிங்கள். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்கா நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை சத்தியத்தின் திருவார்த்தை பேசிக் கொண்டிரு நானாயிருக்கலாம், ஒருவேளை அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் எச்சரிப்பின் சத்தத்தை காதிலே கேட்கும்படியாய் காணப்படுகின்ற தொனியை மறந்து விடுகிறோம்.
திட்டவட்டமாய் வேதம் சொல்லுகிறது. மீண்டுமாய் 13 வசனத்தை வாசிங்கள். அவன் குமாரர், அவர் குமாரன் தங்கள் மேல் வர சாபத்தை, தங்கள் மேல் வர சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், அவன் அறிந்திருந்தும். இன்றைக்கு நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் அப்படித்தான் காணப்படுகிறது. வர சாபத்தை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்திற்காக நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் நாம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சிக்கும்படியாய் உலகத்தில் வந்தார். என் கிறிஸ்து இயேசு, அவர் பாவிகளை இரட்சிக்கும்படியாய் பலவிதமான காரியங்களிலே ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை மீட்டெடுத்ததான கிறிஸ்துவை இன்னுமாய் நாம் மறந்து வாழ்வது உண்மை என்றால் ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இங்கே குடும்பம் கிறிஸ்துவை அறிந்த குடும்பம்தான். ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை தன் குமாரர்களுக்கு சொல்ல இயலாதபடி காணப்படுகின்றதான காரியத்திலே என் தேவனுடைய நியாய தீர்ப்பு காணப்படுகிறதாம். இதைதான் சிறு பிள்ளையாயிருக்கிற சாமுவேலிடத்திலே ஆண்டவர் பேசும்படியாய் சொல்லப்படுகின்ற காரியம். ஒழுங்கின்படி பிள்ளைகள் வளர்க்கப்படும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகளை மகிமைப்படுத்தும்படியாய் ஆலயத்தில் இருக்கிற ஏலிக்கே தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லும்படியாய் சாமுவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எந்த நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் நினைத்து கொண்டு நம்முடைய காரியங்களை ஒழுங்கு செய்யக்கூடாதபடி நம்முடைய காரியங்களை மாறாக வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இந்த வருடத்தின் கடைசி வார்த்தை நமக்கு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்லப்படுகின்ற காரியம். ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் வரும் என்று நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமே, ஏன் இப்படிப்பட்டதான எச்சரிப்பின் சத்தம்? ஆண்டவர் உன்னை உன் குடும்பத்தை மாற்றும்படியாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 15 வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். தரிசனம் கொடுமையாய் இருக்கிறது. எப்படி நான் இத்தனை பெரிய முதிர் வயது உள்ளதான ஏலிக்கு என்னால் சொல்லக்கூடும் என்ற பயம். ஆனால் இங்கே யோசித்து பாருங்கள், காரியம் என்ன நடக்கிறது என்று. அடுத்த வசனத்தை வாசிங்கள். ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது தொடர்ந்து வாசிங்கள். அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை ஒருவேளை பயத்தோடு கூட இருக்கலாம், பயப்பட வேண்டிய காரியமாக இருக்கலாம். ஆனால் ஏலி சொல்லுகிறார், ஒன்றையும் நீ மறைக்கவே கூடாது, மறைத்தாயானால் அது உனக்கு அதுக்கு அதிகமாய் நடக்கும் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை தான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை நமக்கு போதிக்கும் பொழுது சொல் என்று சொல்லப்படும் பொழுது அதை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காரியங்கள் மிகவும் வேதனைக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. அவர் நம்மை மீட்க வந்ததான கிறிஸ்து தான், நம்மை ஆசீர்வதிக்க வந்ததான கிறிஸ்து தான். ஆனால் காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் சொல்லப்படுகின்ற காரியத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள், காரியங்கள் சொல்லப்படுகிறது. வாசிங்கள் அடுத்த வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். எவ்வளவு தாழ்மை பாருங்க. அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார்.
காரியங்கள் மறைக்கப்படவில்லை, ஆனால் சொல்லப்படுகின்ற வார்த்தை கர்த்தர் அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. என்ன நடக்கிறது வாசியுங்கள், நான் 1 சாமுவேல் 4:11. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னதுதான். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உனக்கு வருகிறது உண்மை என்றால் அவர் சொன்னால் சொன்னதுதான். காரியங்கள் மாறாய் மாறிவிட்டது. எத்தனை பெரிய பரிதாபம். 17 சொல்லுகிறது, செய்தி கொண்டு வந்தவன் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று. அன்பு தெய்வ ஜனமே, யோசித்து பாருங்கள். உன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமையினால் காரியங்கள் மாற்றப்படுகிறது. அன்பு தெய்வ ஜனமே, யோசித்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்வது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு கடிந்து கொண்டு சத்தியத்தை சொல்லுங்கள். சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஏலி ஆலயத்தில் இருக்கிறவர்தான், எல்லாம் அறிந்தவர்தான், ஆனால் தன்னுடைய குமாரர்களுக்கு காரியங்களை சொல்ல அவர் இழந்து விட்டார். அவருடைய இழப்பு பேர் இழப்பாய் இரண்டு குமாரர்கள் மாத்திரம் இறக்கவில்லை, ஆண்டவருடைய பெட்டியும் பிடிப்பட்டதாம். இன்றைக்கு உன்னிடத்திலே கொடுத்ததான கனமான காரியத்தை நீ இழந்து விடவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்நாட்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டுமாம். அவருடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ சொல்வது உண்மை என்றால் குடும்பத்தில் காணப்படுகின்ற காரியங்களை ஆண்டவர் உனக்கு அறிவிக்கும் பொழுது அதை நீ சொல்ல தயங்கவே கூட. ஒருவேளை சூழ்நிலை ஆண்டவர் என்னால் சொல்ல முடியவில்லை, காரணம் என்னவென்றால் கேட்பார்களா கேட்க மாட்டார்களா? காதுள்ளவன், இரண்டு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நீ ஆண்டவருடைய வார்த்தை நீ சொல், கேட்கணும். சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீ யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவனுக்கு சொல்கின்ற சத்தியத்தின் திருவார்த்தை கேட்பது உண்மை என்றால் உனக்கு நடக்க இருக்கிறதான தீங்கை ஆண்டவர் மாற்றும்படியாய், உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய வம்சத்துக்கு நடக்க இருக்கிற தீங்கை ஆண்டவர் மாற்றும்படியாய், உனக்கு கொடுக்கப்பட்டதான பொக்கிஷத்தை பிடிபடாதபடி காத்து கொள்ளும்படியாய், என் தேவனுடைய வல்லமையான பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவது உண்மை என்றால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசியுங்கள் 18 அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூதித்தனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான். அவன் இஸ்ரவேலை 40 நியாயம் விசாரித்தான். பாருங்கள், மரணம் காணப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, ஒரு கீழ்ப்படியாமையினால் ஒரு பெரிய மாறுதல் காணப்படுகிறது அல்லவா? ஆண்டவர் நமக்காய் மரித்தார், அவர் இரட்சகராய் உலகத்தில் வந்ததான பிறப்பு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் அந்த சந்தோஷமான நற்செய்தியை நாம் கேட்கக்கூடாதபடி இருப்பது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் முடிகிற வாழ்க்கையாய் இருப்பது உண்மை என்றால் நம்முடைய காரியங்கள் மடிந்து போகிற காரியமாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், இந்த வருடத்தின் கடைசியில் காணப்படுகிற நாம் ஒருவேளை சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் சொல்லவில்லை என்றால் குடும்பத்திற்கு ஒரு பேர் இழப்பு காணப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை எச்சரிப்பின் சத்தமாக இருக்கலாம், ஒருவேளை சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லவில்லையே என்று சிந்தித்து கொண்டிருக்கிறதான யாராயிருந்தாலும் சரி,
நீ ஆண்டவரிடத்திலே கேள். அவர் சொல்கிறார், அவர் கர்த்தர் நலமானதை செய்வார். நீ எப்படி சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய காரியம் முன் அறிவித்தது போல அதை அறிவிக்கின்ற காரியத்தை வளர்க்கப்பட்டதான சாமுவேல் சொல்லும்படியாய் கேட்கின்ற காரியம் உண்மைதான். இன்றைக்கு அதை பார்க்கலும் மேலானவர் இயேசு நமக்காய் காரியங்களை சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்துள்ளார். இந்த ஒரு கேளாமை நிமித்தமாய் காரியங்கள் வேதனையாய் மாறுகிறதாம். 22 வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றான். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள், தேவனுடைய பெட்டி பிடிபட்டதினால் இஸ்ரவேலுடைய மகிமை அற்றதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உனக்கு கொடுத்ததான மகிமை, ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன், அந்த மகிமை அற்று போக நீ ஒரு காரணமாயிருக்காதே. உன் குடும்பம் ஒரு காரணமாயிருக்கவே கூடாது. வருடத்தின் கடைசியில் இருக்கிற உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. 22 வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால், அன்பு தேவ ஜனமே, விலகி போகும்படியாய் காணப்படுகின்ற காரியம் உன்னில் இருப்பது உண்மை என்றால், பிறப்பின் அன்பு உனக்குள் வெளிப்பட வேண்டும் என்றால், அவர் பரிசுத்த நாமத்தையே மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவது உண்மை என்றால் உங்கள் இருதயம் மகிழ்வதாக. ஒருவேளை ஆண்டவரே எச்சரிப்பின் சத்தம் வேதனையா இருக்கிறது என்று நினைக்கிறாயா? நீ அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். உனக்குள் கொடுக்கப்பட்ட மகிமை உன்னை விட்டு விலகி போகக்கூடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு புதிய வருடத்தை நாம் துவக்கப் போகிறோம். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்திலே பேசுங்கள், அப்பா ஒரு புதிய வருடத்தை காணப்போகிறேன், எனக்குள் இருக்கிற பிரச்சனை, எனக்குள் இருக்கிற வேதனை எல்லாம் மாற வேண்டும், இனி வரும் நாட்களிலே உம்முடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று சொல்வது உண்மை என்றால், காரியங்களை மாற்றுகிறவர் என் இயேசு ஒருவரே. அவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவர். ஒருவேளை மரணித்து போக வேண்டும் என்ற சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கூட, ஆண்டவரிடத்தில் நீ பேசுவது உண்மை என்றால், ஆண்டவரிடத்தினுடைய காரியங்களை ஒப்பு கொடுப்பது உண்மை என்றால், உன்னுடைய பாவத்தை மீட்கவர் ஒப்பு கொடுத்த தேவன் அல்லவா? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் காரியங்களை செய்த என் இயேசு அல்லவா? அவரிடத்திலே பேசுங்கள், ஒரு மாறுதல் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது உண்மை என்றால், உங்களுடைய இருதயம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கின்ற உங்களுடைய இருதயங்கள் மகிழ்வதாக என்று வேத வாக்கியம் சொன்னவனமாய் ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் திருவார்த்தை எங்களுக்கு போதிக்கப்பட்டது. ஆண்டவரே, ஒருவேளை வார்த்தையின் காரியம் ஒருவேளை பயம் முறுத்துவதைப் போல இருக்கலாம். இந்த பயம் முறுத்துகிற வார்த்தை அல்ல, உடைய சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கக்கூடாதபடி இருக்கின்றதான காரியங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. அப்பா, உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும் பொழுது ஆண்டவர் இருதயத்தை மகிழ செய்கிற தேவன் நீர் அல்லவா? அப்படியா ஆண்டவரே, ஒருவேளை துவண்டு கிடக்கிற உள்ளங்கள் இல்லங்கள் ஆண்டவரே மகிழ வண்ணமாய் காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கின்ற இவர்களை சமாதானப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குணப்படாத பிள்ளைகள் குணப்படட்டும் ஆண்டவரே. வியாதியாக இருக்கிற மக்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறும் இப்படியா இனி கிருபை பாராட்டும். வியாபாரத்தில் நொடிந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு புதிய வியாபாரத்தை கொடுக்கும்படியாய், தொழில் இல்லாதவருக்கு தொழிலை கொடுக்கும்படியாய், ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்கிற மக்களை கடன் பிரச்சனை மாறும்படியாய், ஆண்டவரே குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை கொடுக்கும்படியாய், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தும்படியாய். தேவராகிய கர்த்தர் எல்லா தேவைகளையும் நிறைவாய் சந்திக்கிறவர் நீர். ஒரு மாத்திரம் காரியங்களை வாய்க்க பண்ணும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி
என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.